IAS Academy வெற்றியின் முகவரி. Hi friends, good morning. இன்னைக்கு நியூஸ் பார்க்கலாம். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ்ல டெல்லி போலீஸ் மூவ் எஸ்சி அகைன்ஸ்ட் பெயில் டு 3 ஸ்டூடண்ட்ஸ் இன் ரியாட்ஸ் கேஸ். சோ நேத்து நியூஸ்ல பார்த்திருந்தோம். சோ அந்த ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டில இருந்த மூணு ஸ்டூடண்ட சிஏஏக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ண அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்க, ஆன்டி டெரரிஸ்டம் டெரரிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்டு கீழே என்ன பண்றாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இவ்வளவு நாளா பெயில் கிடைக்காம இருந்துச்சு. பட் நேத்து வந்து அவங்க ஹைகோர்ட்ல என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு பெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க டிசென்ட்னா கருத்து வேறுபாட நீங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்டர் அந்த மாதிரி கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த பெயிலுக்கு அகைன்ஸ்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யூஏபிஏனா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை ப்ரிவென்ட் பண்ணுற ஆக்ட். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், எக்ஸஸ் டெத், அதாவது அவங்க அஃபிஷியலாக கொடுக்குற கவுண்டை விட கொரோனானால டெத் அதிகமாக இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் அது 4 times அதிகமாக இருக்கு. ஸோ இவங்க இந்த தடவை தமிழ்நாட்டில் அஃபிஷியல் டெத் கவுண்டை விட எக்ஸஸ் டெத் எவ்வளோ இருக்குன்னா 78,531 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இது ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ். யூகேயோட மோட்டார் ஸ்போர்ட்டோட போர்ட் மெம்பராக யாருன்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியாவை சேர்ந்த கருண் சந்தோக் அவர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. கருண் சந்தோக் இவர் வந்து ஃபார்முலா டிரைவர் தான், ஃபார்முலா ரேஸ் டிரைவராக இருந்தார். 20 years முன்னாடி இந்தியாவிலேருந்து யூஎஸ் போய் அங்கே ஃபார்முலா 1 மோட்டார் ஸ்போர்ட் டிரைவராக இருந்தார். ஸோ இப்போ அவர் யங்கஸ்ட் எவர் போர்ட் மெம்பராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 200 ஐபிசி ப்ளீஸ் ஃபைல்டு சின்ஸ் March 24. ஸோ ஐபிபிஏ, ஐபிபிஏன்னா எக்ஸ்பென்ஷன், இது முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு தடவை. இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சால்வன்சின்னா என்னன்னா ஒரு லோனை அந்த லோன் வாங்கினாங்கல்ல அவரால் கட்ட முடியாத நிலை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் சொல்லுவாங்க, அதாவது இப்போது ஒரு லோன் வாங்கிட்டாரு அது நஷ்டம் அடைஞ்சிருச்சு, இப்போ அந்த லோனை ரீபே பண்ண அந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா மஞ்சள் நோட்டீஸ்னா என்ன அர்த்தம், அந்த லோனை என்னால் ரீபேர் பண்ண முடியல, என்கிட்ட அவளுக்கான அமௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அசட்ஸ் எல்லாம் இருக்கும்ல பேங்க்கு, இல்லை அவங்க என்ன ஒரு இது வச்சுருக்காங்களோ, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருந்தாங்கன்னா அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்று அந்த லோனில் எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொரு ஸ்டாட்டிக் நியூஸ் என்னன்னா ஐபிபிஏயோட சேர்பர்சன் எம்எஸ் சாகு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் இது ரிலேட்டடாக தான், என்சிஎல்டி டவுட்ஸ் வீடியோகான் பிளான் கான்ஃபிடென்ஷியலிட்டி. ஸோ வீடியோகான் என்ன பண்ணியிருந்தாங்க, இதே மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியல, லோனை ரீபே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து என்சிஎல்டி, என்சிஎல்டினா எக்ஸ்பென்ஷன் தெரிஞ்சுக்கோங்க, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபுனல். ஸோ கம்பெனியோட லா ட்ரிபுனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஐபிபிஐ போர்டு இருக்குல்ல, ஸோ இவங்க அப்படி சொல்லியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸாமின் பண்ணுங்க, டீப்பாக எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்சிஎல்டி வந்து ஐபிபிஏக்கு சொல்லியிருக்காங்க, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டுக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், ஆட்டோமேஷன் டு கல் 3 million ஐடி ஜாப்ஸ் பை 2022 ரிப்போர்ட். ஸோ கல் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா ரெடியூஸ். ஸோ ஆட்டோமேஷன் என்ன பண்ண போதுன்னா 3 million ஐடி ஜாப்ஸை 2022 ரெடியூஸ் பண்ண போதுன்னு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்றதுனால ஃபார்ம் செட் டு ரீப் 100 billion இன் சேவிங். ஸோ ரீப்னா இந்த இடத்துலனா கட் பண்ணுறது, அதை கலெக்ட் பண்ணுறது, அதாவது ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால அவங்களால எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு சேவ் ஆகுமா, எக்ஸ்ட்ரா 100 billion அமௌண்ட்டு அந்த ஃபார்ம்ஸுக்கு சேவ் ஆகுமா, பட் 3 million ஐடி ஜாப்ஸ் வந்து போயிடும். கல்னா ரெடியூஸு, இந்த ரீப்னா அவங்க சேவ் பண்ணுறது, கட் பண்ண முடியும், அதாவது இந்த அமௌண்ட்டை கட் பண்ணி சேவ் பண்ணுவாங்க, அதாவது அவங்களுக்கு கொடுக்குற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த கொடுக்குறாங்கல்ல பேமெண்ட் அதுலேருந்து அவங்களுக்கு என்னாகும், 100 billion சேவ் ஆகும். அடுத்ததும் அது ரிலேட்டட் நியூஸ் தான், யங்கஸ்ட் ஓல்டஸ்ட் லாஸ்ட் ஜாப் இன் செகண்ட் வேவ். ஸோ அந்த செகண்ட் வேவ் கொரோனானால நிறைய பேருக்கு வேலை போகுதுல, அதில் அந்த கேட்டகரியில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா யங்கஸ்ட் பீப்புள், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்களா அவங்க, ப்ளஸ் ஓல்டஸ்ட் பீப்புள் ஹையர் பெய்டு சேலரியில் இருப்பாங்களா நிறைய சேலரி வாங்குறாங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஜாப் லாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நியூஸ் வந்து, இந்தியா டு ஹேவ் 330 million 5G கனெக்ஷன் பை 2026. ஸோ எரிக்சன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எரிக்சன் மொபிலிட்டி ரிப்போர்ட், ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 330 million 5G கனெக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 4G கவுண்ட்டும் என்னாகும்னா 830 million டச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது, அது கொரோனானால அந்த கனெக்ஷன், அதாவது இந்த அதாவது வீட்டில் இருக்கும்போதும் அவங்களுக்கு நெட்டு தேவைப்படுது, இல்லை வீட்டிலேருந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு நெட்டு தேவைப்படுது, இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படுது.
ஸோ அதனால் அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஜோ பிடன் அண்ட் விளாடிமிர் புட்டின் ரெண்டு பேரும் அடுத்து சந்திக்க போகிறதா நேரில் நியூஸில் பார்த்துருந்தோம்ல. ஸோ அது வந்து கிரேட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வேர்ல்டு லெவலில் இருக்கிற ரெண்டு கிரேட் பவர். ஸோ இதை சொல்லும்போது அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இது வந்து மீட்டிங் பிட்வீன் டூ கிரேட் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ அதே மாதிரி இந்த மீட்டிங் ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகணும், த்ரீ ஹவர்ஸ் மேலே போகணும் அப்படின்னு நினச்சாங்களா, ஷார்ட்டாகவே முடிஞ்சிச்சா. ஸோ அது இல்லாமல் மற்றபடி அதில் என்ன கீ ஃபேக்டர் பேசுனாங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணல. அடுத்தது இந்த சைனா டு சென்ட் ஃபர்ஸ்ட் க்யூ டு ஸ்பேஸ் ஸ்டேஷன், இது இன்னும் அனுப்பலாம், அனுப்பும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவங்க சைனா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, க்ரூனா ஆள் இருக்கிற அந்த சேட்டலைட்லாம் அனுப்ப போகிறாங்க. ஆள் வந்து அங்கே போய் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தங்கி ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ த்ரீ மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு அனுப்ப போகிறாங்கன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு சைனா வந்து நிறைய பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அதை அனுப்ப போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், வேக்சின் இன்டர்வல் பேஸ்ட் ஆன் ஸ்டடீஸ், அதாவது ஃபஸ்ட்டு அந்த கோவிட் ஷீல்டு இருக்குல்ல அந்த வேக்சினோட இன்டர்வலில் கம்மியான பீரியட்ஸ் இருந்தாங்க, அதாவது 4 to 6 weeks செகண்ட் விடோஸ் போடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை 12 to 6 weeks மாற்றிட்டாங்க, அதாவது 3 times அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நல்ல ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸ், இதோட ஹெட் இருக்கார்ல NTAAG, AGI என்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்துக்கோங்க, நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன். ஸோ அதோட ஹெட் யார்னா NK அரோரா, அதோட சேர்மன், அதாவது COVID-19 ஒர்க்கிங் குரூப்போட சேர்மன் NK அரோரா, NTAGI நேஷனல் டெக்னிக்கல் அட்வைசரி குரூப் ஆன் இம்யூனைசேஷன். ஸோ இதை எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வேக்சின் பத்தலை நம்மளுக்கு, அதனால தான் இந்த மாதிரி அந்த இன்டர்வலை அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கான்ட்ரவர்சியாக. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை ஸ்டடி பேஸ்டாக தான் இதை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பார்க்கலாம், டெரரைசிங் டிசன்ட், டிசன்ட்னா கருத்து வேறுபாடு, அதாவது ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கிறத அதை டெரரைஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் சப்ஹெட்டிங்கில் HC பெயில் ஆர்டர்ஸ் ஆர் அண்ட் இன்டிக்மெண்ட் ஆஃப் அட்டம்ப்ட் டு போர்ட்ரே டெல்லி ப்ரொட்டஸ்ட் ஆஸ் டெரரிஸ்ட் ஆக்ட். இன்டிக்மெண்ட்னா குற்றம் சாட்டுறது, சரியா, இன்டிக்மெண்ட்னு இருக்குல்ல இந்த வேர்ட், ஸோ இதுக்கு குற்றம் சாட்டுறதுன்னு அர்த்தம், சரியா. ஸோ இது ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸில் பார்த்தோம்ல அதே நியூஸ் தான், இங்கே இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா. ஸோ இது டெல்லி கோர்ட் ஆர்டர் போட்டாங்கல்ல, என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு பெயில் கிராண்ட் பண்ணாங்க, எவ்வளோ நாள், 1 year ஆச்சு, அவங்க இவ்வளோ லாஸ்ட் இயர் February 2020 நடந்த அந்த பிரச்சனையில் தான் அவங்க அரெஸ்ட் ஆகி உள்ளே போனாங்க. ஸோ இப்போ 1 year ஆயிடுச்சு. இதில் இம்பீடிமெண்ட்ஸ், இம்பீடிமெண்ட்ஸ்னு என்னென்னா இடையூறுகள் அப்படின்னு அர்த்தம், நடுவில் தடங்கள் பிரச்சனை வரும்னு சொல்லுவோம்ல, அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 1 year கழிச்சு தான் அவங்களுக்கு பெயிலே கிடச்சிருக்கு. ஸோ அதையும் அடுத்து அந்த 1 day அவங்க கிடச்சிச்சு நினைக்கிறதுக்குள்ளே அடுத்தது அப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வெர்டிக்ட் அவங்க போடும்போது நேற்று அவங்க அந்த ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது டிஸ்டிங்க்னா அது ரெண்டுக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்குது, அதாவது இன்டெகிரிட்டி, இந்தியாவோட இன்டெகிரிட்டி செக்யூரிட்டியை அஃபெக்ட் பண்ணுறது வேற, இது வந்து ஒரு விஷயத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு ஒரு வேற கருத்து இருந்துச்சுன்னா அதை அவங்க சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டெரரைஸ் பண்ணுறதுங்கிறது வேற. ஸோ இது வந்து அந்த டெரரிசம்ல வரல, இது வந்து அந்த டிசென்ட்ல தான் வருதுங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி எதுக்காக இதுல அந்த Section 43(d)(5) இதுல போட்டாங்கன்னா, அதுல என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெயில் கிடைக்காத அளவுக்கு இருக்கிற செக்ஷன் இது. இந்த இடத்துல அடுத்தது ஓனரஸ் அப்படின்ற வேர்டு இருக்குல்ல, ஓனரஸ்னா ரொம்ப கடுமையான அப்படின்னு அர்த்தம், கடுமையான பர்டன். ஸோ எதுக்காக இந்த செக்ஷனில் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, அவங்கள நல்லா தரவு அனலைஸ் பண்ணணும், டீட்டெயில் அனலைஸ் பண்ணி எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கிறது. ஆனால் இந்த இதில் இந்த செக்ஷனுக்கு கீழே அவங்களுக்கு வெயில் கொடுக்காத மாதிரி, கொடுக்காத அளவுக்கு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஹைகோர்ட் அவங்களுக்கு சொல்லும்போது அவைலபிள் எவிடன்ஸ் வச்சு என்ன பண்ணுங்கள், அவங்க இதுக்கான உண்மையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்வின்சிபிலிட்டி, இன்வின்சிபிலிட்டினா இது ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஒரு வைக்கா பார்த்துருக்கோம், இன்வின்சிபிலிட்டினா வெல்ல முடியாது, வெல்ல முடியாதுன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சரியா. ஸோ வின்சிபிள், இதுக்கு எப்படி க்ளூ கூட வச்சுக்கலாம்னா, வின்சிபிள் வின்னா பண்ண முடியாது, வின்னா வெல்றது, அதாவது வின் பண்ணது, WAN வின் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வின்சிபிள்னா வெல்ல முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது, இந்த கேஸில் ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா இதில் என்ன UAPA ஆக்டு கீழே அதை போட்டிருக்காங்க. அப்புறம் நேற்று அந்த இதில் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கோர்ட் ஜட்ஜு சொல்லியிருந்தாங்க, அதே தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஆங்ஸிட்டிஸ் டு சப்ரஸ் டிசன்ட், ஸோ அவங்க பயம், அதாவது
அவங்களோட கருத்தை அப்படியே சப்ரஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டெரரிஸ்டம் ஆக்டிவிட்டிக்கும் அவங்க ப்ரொட்டஸ்ட்டுக்கும் உள்ள லைனை பிளர் பண்ணிட்டாங்க. இதுதான் அது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பண்ணி அவங்க டெரரிசம் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இடத்துல இண்டிக்மெண்ட் அகெயின் குற்றச்சாட்டு ஹெட்லைன்ஸில் படித்தோம்ல. ஸோ ஃபைனலாக இவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இப்போது அவங்க வந்து ஹைகோர்ட் சொன்னதே அப்ஹெல்டு, அப்ஹெல்ட்னா அதையே சப்போர்ட் பண்ணுறாங்கண்ணா. அப்ஹெல்டுனா தூக்கி பிடிக்கிறது, தூக்கி பிடிக்கிறதுனா அவங்க சொல்கிறது ஓகே எனக்கும் அது அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ அப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்களோட அதாவது யூஏபிஏ இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கிற மற்றவங்களும் என்ன பண்ணலான்னா, சஃபிஷியன்ட் பேசிஸ் இல்லைன்னா அவங்களும் இந்த டிசன்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதாவது என்ன பண்ணுவோம், இப்படிலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, யாருமே அது அவங்களோட உண்மையான கருத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிடும். ஸோ இவங்க சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அப்ஹெல்டு, சரியா? ஸோ அப்ஹெல்ட் பண்ணாங்கன்னா இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கிற இன்னசென்ட் பீப்புள், தப்பு செய்யாமல் அதில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதை உண்மையை நிரூபித்து வெளியில் வர சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. இன்றைக்கான ஃபைவ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் இண்டிக்மெண்ட், செகண்ட் வேர்ட் இம்பிடிமெண்ட், தேர்ட் வேர்ட் ஓனரஸ், ஃபோர்த் வேர்ட் இன்வின்சிபிலிட்டி, ஃபிஃப்த் வேர்ட் ரீப். ஸோ இந்த அஞ்சு வேர்டுக்கும் மீனிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.